ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான், அதாவது மோடி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ விவசாயிகள் வந்து வருஷத்துக்கு 6000 ரூபா ஆக்சுவலாக அதில் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தில் நீங்களும் இப்போ 6000 ரூபா வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா, கேஒய்சிங்கிற ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும் இப்போ. ஸோ அதை பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் உங்களுக்கு வந்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து வீட்டில் இருந்தே நீங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக அதை வந்து பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த பிஎம் கிசான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த திட்டத்தின்படி விவசாயிகள் எல்லாத்துக்குமே வருஷத்துக்கு 6000 ரூபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ 2000 2000 மாமு. ஸோ அதான் வந்து பிஎம் கிசான்கிற திட்டம். ஸோ அந்த பிஎம் கிசானில் இப்போ வந்து இகேஒய்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, ஆதார் வெரிஃபிகேஷன், உங்கள் ஆதாரை வந்து இது கூட லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ உங்கள் ஆதாரில் லிங்க் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு வந்து லிங்க் ஆகிரும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரில் இசேவை சென்டரில் போய் எப்படி பண்ணலாங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ இப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் வீட்டிலையே வந்து இதை வந்து பண்ண முடியும். ஸோ சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ இதுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும், உங்கள் மொபைல் கையில் இருக்கணும், ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கையில் இருக்கணும். ஸோ இந்த 3 இருந்தால் போதும், இந்த கேஒய்சி வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக எண்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 31 ஆகஸ்ட் 2022 நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ அது வந்து ஈஸியாக நீங்கள் 2 மினிட்ஸ் இதை பண்ணிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரியாமல் நிறைய பேர் பண்ணாமல் இருப்பாங்க, பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து வராது. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இகேஒய்சி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல்லையோ லேப்டாப்லேயோ உங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிஎம் கிசான் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த சைட் வந்துருக்கு பாருங்கள், pmkisan.gov.in. ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டு. ஸோ அந்த பிஎம் கிசான்ங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா மேலே அந்த ரெட் கலரில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இகேஒய்சி மேண்டட்ரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ விவசாயிகளுக்கு இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி அவைலபிள் இன் பிஎம் கிசான் போர்ட்டல். ஸோ அதாவது இந்த சைட்லேயே வந்து ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்கே வந்து டெம்பரரியாக பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்படி சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி கேஸில் அந்த நியர் சிஎஸ்சி சென்டரில் போய் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆன்லைன் இந்த போர்ட்டல்லையும் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்து கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா டெட்லைன், இந்த ப்ராசஸுக்கு 31 ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ப்ராசஸ் வந்து முடிச்சாகணும். ஸோ இதை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ அந்த ரைட் சைடு ஃபார்மர்ஸ் கார்னர் கீழே இகேஒய்சின்னு இருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஆதார் நம்பர் வந்து கேட்கும். ஸோ நம்ம ஆதார் நம்பர் கொடுத்து தான் இதில் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு இல்லாத ஆதார் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட்னு வரும். ஸோ இப்போ நான் ஒரு இல்லாத ஆதார் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த பிஎம் கிசானில் வந்து அந்த இடத்துல இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் வந்துடும். ஸோ கரெக்டாக அந்த ஸ்கீமில் வாங்கிட்டு இருக்கவங்க ஆதார் கொடுத்தா தான் வெரிஃபிகேஷன் ப்ராசஸே நடக்கும். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டான ஒரு ஆதார் நம்பர் வச்சு அடுத்து நான் எப்படிங்கிறது இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ கரெக்டான ஆதார் போட்டிருக்கேன், சர்ச்சின்னு கொடுத்துட்டேன். ஸோ அது கரெக்டாக இருக்கிறதுனால அந்த ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆனால் மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ அந்த மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து 2 ஓடிபி ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டு கேட் மொபைல் ஓடிபி கொடுத்த உடனே அந்த மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 4-டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். ஸோ இப்போ உங்கள் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 4-டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும் இந்த டைமிங்கில். ஸோ அந்த 4-டிஜிட் ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்த உடனே கெட் ஆதார் ஓடிபின்னு அந்த பட்டன் மாறும். ஸோ அதை திரும்ப அகைன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் உங்கள் ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அடுத்து திரும்ப இன்னொரு ஓடிபி வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ கெட் ஆதார் ஓடிபி கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ திரும்ப மொபைல் நம்பருக்கு ஒரு 6-டிஜிட் ஓடிபி, ஸோ இதுதான் ஆதார் வெரிஃபிகேஷன் ஓடிபி. ஸோ அந்த ஓடிபி வந்திருக்கும், அதை எடுத்து டைப் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன் கிவன்கிற டிக் மார்க் அப்படியே இருக்கணும். ஸோ அந்த ஓடிபி நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா மேலே இகேஒய்சி ஹேஸ் பீன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு.
ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இந்த இகேஒய்சியை வந்து வீட்டிலேருந்தே பண்ண முடியும். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி இகேஒய்சியை முடிச்சிட்டிங்கன்னா போதும், ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு வந்து எப்பயும் போல் அந்த அமௌண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.